தற்போது எம்மோடு இணைகின்றார் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவினுடைய திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் அவர்களை நான் வரவேற்கின்றேன் கார்த்திகேயன் உங்கள்கிட்ட இப்போ கேட்குற நம்முடைய வழக்கறிஞர் ராமநாதனும் நலனும் இருக்கிறார்கள் இங்கே வந்ததினால உங்கள்கிட்ட நம்ம உடனே கேட்க வேண்டியிருக்கு தற்போது ஒரு வியாபாரி சங்கமாக ஒரு ரீட்டெயில் மார்க்கெட்டை மக்களோடு முகமுகமாக நீங்கள் அணுகக்கூடியவங்க இந்த வாகன போக்குவரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான பொருட்கள் லாரிகளிலும் மினி லாரிகளிலும் கோயம்பேடு போன்ற இடத்திலிருந்து ஆட்டோக்களிலும் கூட கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது காய்கறிகள் மட்டுமல்ல மீன் பொருட்கள் இறைச்சி பொருட்கள் பால் பொருட்கள் மருந்து எல்லாமே வரப்போ அரிசி பருப்பு ஒரு காலாண்டுக்கு நாற்பது சதவீதம் திமுக அரசு வைத்திருக்கிறது தொடர்ந்து நாங்கள் எமது ஜெயா தொலைக்காட்சியில் தொடர்ந்து மக்களின் நலனாக எல்லா விஷயம் உயர்வையும் விஷயமும் கொண்டிருக்கணும் பேசியிருக்கோம் இதை எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஹோட்டருக்கு வைத்திருந்த ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் கடும்து அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து இந்த டோல்கேட் வரி உயர்வு இருக்குது பார்த்திங்களா அது வந்து வருஷத்துக்கு அஞ்சு பெர்சென்ட் வந்து இந்த யாரையுமே கேட்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த இது உயர்ந்துருன்னு சொல்லி வந்து ஆட்டோமெட்டிக்காகவே வந்து ஒரு மறைமுக உயர்வாக வந்து அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஒரு டோல் கேட்டுக்கு அஞ்சு பெர்சென்டேஜ் போது இன்றைக்கி நம்மளுக்கு த்ரூ அவுட்டாக இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் அடித்தாலே கிட்டத்தட்ட ஒரு வண்டி வந்து ஒரு பதினஞ்சு ட்ரிப் ஒரு பதினஞ்சு டோல் பதினாறு டோல் இப்போ ஒன்றும் இல்லை தூத்துக்குள்ளேருந்து நமக்கு சென்னைக்கு வர வண்டி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு டோல்கேட்டு தான வண்டி இருக்குது இப்போ தூத்துக்குள்ளேருந்து இது மாதிரி பேங்களூர்லேருந்து வர வேண்டிய இத்தனை கேட்டு தானே இப்போ ராஜஸ்தான்லேருந்து வந்தால் இத்தனை வண்டி இருக்கும் ஏற்கனவே அதனுடைய பாதிப்பு நமக்கு வந்து வருஷ வருஷம் மறைமுகமாக ஏறிக்கிட்டே இருக்குது ஏன்னா அஞ்சு பர்சன்ட் போது எந்த ஒரு முன்னறிவிப்புலாம் இருக்கு இப்போ இதனுடைய பாதிப்பும் வந்து என்ன ஆகுனா மக்கள் மேலே தான் போய்விடும் ஏன்னா இப்போது நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒவ்வொரு குவார்டருக்குமே வந்து நாற்பது பெர்சன்டேஜ் டேக்ஸ் ஏற்றி வந்து நீங்கள் லாரி உரிமையாளர்கிட்ட வாங்கும்போது அவர் போய் வந்து வாடகையை போய் ஒன்றும் அதே வாடகை ஓட்ட போகிறது கிடையாது முடியாது இல்லை அந்த இல்லை நிச்சயமாக ஏற்கனவே இன்றைக்கி வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இன்றைக்கி இருக்க மோசமான சாலைகளில் ஓட்டுறது அதன் மூலயமா ஏற்படுற பழுதுகளை பார்க்குறதுக்கே வந்து எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்டேஜ் நமக்கு வந்து செலவை வந்து ஏறிக்கிட்டே போகுது இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிறத இன்றைக்கி இருக்கிற நம்ம சென்னையோட உட்புற சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான நிலமையில் இருக்குது இதில் வண்டி ஓட்டினாலே போயிட்டு போயிட்டு நிச்சயமா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு வைக்கிற அளவுக்கு தான் அவ்வளோ சாலை சாலை கட்டமைப்பு நமக்கு மோசமாக இருக்குது இதனுடைய செலவுகளும் என்னமே சேரும் பொழுது அவர்களால் நிச்சயமாக வந்து அதே வாடகைக்கு ஓட்ட முடியாது அப்போ நாற்பது சதவீதத்தை இதில் ஏற்றும் போது நிச்சயமாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா நிச்சயமாக அந்த பொருளை யார் கொண்டு வர்றாங்களோ அந்த வாடகையில் தான் பர்சன்டேஜில் நிச்சயமாக ஏற்றுவாங்க அப்போ அந்த வாடகை பர்சன்டேஜில் ஏறும் பொழுது அந்த பொருள் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ராஜஸ்தான்லேருந்து வெங்காயம் வருது ஏற்கனவே ஒரு லோடு இருபத்தஞ்சாயிரம் வாடகை ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா இந்த நாற்பது சதவீதம் என்ன என்ன ஆகும் ஒரு லோடுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட்டுவாங்க உங்களுக்கு ஒரு லோடுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூடும் போது இன்றைக்கி ஏற்கனவே வந்து காய்கறி விலைலாம் வந்து இன்றைக்கி மழையின் காரணமாக ஏற்கனவே விலை உயர்ந்தான் இருக்குது அப்போ இதன் மூலமாக இன்னுமே விலை உயரும் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒன்றரை கிலோ வெங்காயம் நூறுரூவா மார்க்கெட்டில் என்ன நீங்கள் இதன் மூலியமாக என்ன அஞ்சு ரூபா கூடும் எப்போ இனி வேணால் நூற்றி இருபது தான் ஆயிரும் ஆமாம் கண்டிப்பாக இப்போ இதன் மூலியமாக என்ன அப்போ அரசாங்கம் வந்து எந்த வகையில் மக்களுக்கு அதாவது வந்து ஏழை எளிய மக்களும் அடித்தட்டு கீழே உள்ள மக்களும் பாதிக்காமல் இருக்க எவ்வாறு செயல்படணும்னு சொல்லி ஒரு நெடிய திட்டத்தை போட்டு அதன் கீழே செயல்படணும் ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வரும்போது சொன்ன விஷயங்கள் இப்போ ஐயா வரும்போது சொன்னார் நிறையா விஷயங்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு கூட வச்சிங்க என்னமே அவங்க சொன்னதை முழுமையாக செய்யலை இப்போ ஐயா முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் போகிறது வந்து தெளிவான ஒரு வெள்ளை வெள்ளையறிக்கையாக தருவார் இப்போ இன்றைக்கி இருக்கிற நிதி அமைச்சர் நிதி அமைச்சரையே பார்க்க முடில்ல இன்னைக்கு பேச முடில்ல எந்த ஒரு செய்தியாளரும் சந்திக்க முடியாத தூரத்தில் தான் இன்னைக்கி இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் வந்து இருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏற்றுக்கக்கூடிய இந்த வரி உயர்வு அப்படின்றது அடித்தட்டில் இருக்க மக்களை தான் பாதிக்குமே தவிர்த்து மேல்தட்டில் இருக்க மக்களை பாதிக்காது அப்போ அடித்தட்டில் இருக்க மக்கள் இவர்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஏமாந்து கொண்டே தான் இருக்கிறாங்க அதாவது இவர்கள் வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் அல்லனா வியாபாரிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் இல்லைன்னா அந்த மாதிரி வாகன உற்பத்தியாளர் இவர்களுக்கு சாதகமான எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அரசாங்கம் வந்து செய்யலை செய்யறதுக்கான முனைப்பையும் காட்டலைன்றதான் எங்களுக்கு வந்து வருத்தமாக கார்த்திகிட்ட இப்போ நான் கேட்குறது அரசனுடைய டேக்ஸ்களை தாண்டி இப்போ இன்றைக்கி நாற்பது சதவீதம் காய்கறிகள் கொண்டு அது மாதிரி மக்களுக்கு விளங்கப்போ தான் அதாவது உற்பத்தி பொருட்கள் கொண்டு வர்றதுக்கு இங்கேருந்து அங்கே போகிற இதை ஓய்த்திருக்கிறாங்க இப்போது தீபாவளி நேரம் மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய நேரம் பிள்ளைகள் வருவாங்க ஒரு உணவுப் பொருட்களை வாங்குவாங்க காய்கறிகளை வாங்குவாங்க எல்லாமே வாங்குவாங்க கடைக்கு வந்தால் ஒரு ஸ்வீட்டு காயெல்லாம் ஏன்னால் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் முடியாது இப்போது தமிழ்நாடு நீங்கள் வியாபாரி சங்கத்தில் எந்த மாதிரி கள நிலவரம் இருக்குது மக்களின் வாங்கும் திறன் எப்படி இருக்குது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது மக்களுடைய வாங்கும் திறனில் வந்து பாதிப்பு இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவ்வளோ பேரும் கடன் படுறார்கள்ன்றதில் எந்த ஒரு மாற்று குறைபாடும் இல்லை தனி மனிதனுடைய கடனோட விகிதாச்சாரம் வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது மக்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு குழந்தை கேட்குறத ஒரு தந்தையால் வாங்கி கொடுக்க முடியாமல் வாங்காமல் இருக்க முடியாது நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் நாலு பேர் சந்தோஷமாக இருக்காமல் அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியாது அப்புறம் கடன் வாங்கியாவது வாங்கி ஆகணும் ஆமாம் கடனை வாங்கியாவது வாங்கி பொழுது போது எங்கள் சுற்று வட்டாரத்தில் நம்ம விச பொழுது தனி மனிதர்களுடைய கடன் வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது இதற்கு காரணம் இந்த அரசாங்கன்றது எங்களோட குற்றச்சாட்டு தனி மனித கடன் மட்டுமே இல்லை இப்போ உடாருந்து ஒரு டியூ கட்ட இப்போ இப்போ இந்த விஷயங்கள்லாம் வரும்போது அந்த வாகனத்துக்கான டியூ கட்ட முடியாமல் போயிடும் இது வந்து குவாட்டர்னும் போது உங்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த விஷயம் வரும் திரும்ப வந்து ஆஃப் வேலி கட்டணும் இப்போ நீங்கள் கெட்டலை அப்படியாச்சுன்னா உடனே அதுக்கான ஃபைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் ஃபஸ்ட்டு பிடிச்ச ஒன்று ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஃபைன் ரெண்டாவது பிடிச்ச ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி ஃபைன் போடுற விகிதாச்சாரத்தை வந்து இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அதிகப்படியாக உயர்த்தியிருக்காங்க இப்போ ஒரு ஒன்றுமேல ஒரு டிராஃபிக்கில் இப்போ இந்த இந்த வண்டி இப்போ இருக்குது இப்போ இந்த டேக்ஸ் கட்டாமல் இந்த வண்டி மாட்டிச்சுன்னா இந்த வண்டிக்கான ஃபைன் போடுறது வந்து கண்ணை மூடிட்டு ஃபைன் அடிக்கிறாங்க அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது அது அப்போ ஃபைன் கேட்டால் வண்டி ஓட்ட முடியாது அப்புறம் ஓவர்லோடு அது இதுன்னு ஏதாவது ஓவர் நீங்கள் அதை தான் சொல்கிறல்ல இப்போ இவங்க அதாவது ரீசெண்டாக அந்த டெஸ்ட் டெஸ்ட் பர்ச்சேஸ் வரி போடுறதுக்காக அரசாங்கத்துலேருந்து நாற்பது வண்டி வாங்கி கொடுத்துருக்கதா கேள்வி எதுக்குன்னா ஃபைன் வடிக்கிறதுக்கு மட்டும் அரசாங்கம் மக்களிடம் இருந்து பணத்தை பிடிங்கி அதாவது ஃபைன் அடித்து தான் இந்த அரசாங்கத்தை நடத்தணும் அதாவது டாஸ்மார்க்கில் சரக்க விற்கிறாங்க வெளியே வந்தால் ம ஃபைன் அடித்து பிடிக்கிறாங்க ஹெல்மெட் போடலையா பத்தாயிரம் ஃபைன் போடுறாங்க தண்ணி அடிச்சுட்டு வரவங்களுக்கு பத்தாயிரம் ஃபைன் போட்டு இந்த அரசாங்கத்தை அஞ்சு வருஷம் நடத்தி முடிச்சிடலான்ற எண்ணத்தில் இவங்க இருக்காங்களா என்னென்றே தெரில ஏன்னா எல்லா விலைவாசி உயர்வுமே இந்த இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலாகும் போது எல்லா விலைவாசி உயருமே இருக்குது இப்போ கடைசியாக வந்து வாகனத்தில் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ வரி உயர்வையும் ஏற்றுறாங்க அதாவது சொன்னதுக்கு நேர் எதிர்மாறான செயல்பாடுகள் இருக்குது இப்போ இவங்க வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க குறைந்தபட்சம் குறையும் பொழுது விலைவாசி வந்து ஏறாம இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் போன வருஷம் மழை பெய்யும் போது என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ தான் ஒரு நாலு மாதம் ஆகுது அதுக்குள்ளே மழை வந்துருச்சு அதனால எங்களை வந்து ரோடு பராமரிப்பு பணிகள்லாம் செய்ய நாங்கள் இப்போ மேயர் இப்போ என்ன சொன்னாங்க தொண்ணூத்தெட்டு சதவீத பணிகள் முடிஞ்சிருச்சுன்னா ஆனால் இன்னைக்கும் சென்னையில் ஒரு மழை பெஞ்சாச்சுன்னா ரெண்டு மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது திரு கார்த்திகேன் நீங்கள் போரூர்லேருந்து ஈ தாங்களே எங்கள் ஸ்டுடியோக்கு வரீங்க வர்ற வழியில் ரோடு சாலைகள்லாம் எப்படி இருக்குது ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நான் அஞ்சு நிமிஷம் உங்க டிபேட்டுக்கு லேட்டாக வந்திருக்கேன் சராசரியாக எனக்கு வரதுக்கான நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குண்ணா இங்கே வரதுக்கு அப்போ ரோடோட தன்மை எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்துங்க அதான் சொல்றேன் தொண்ணூத்தெட்டு வித சாலை பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மேயர் சொல்றாங்க சென்னைக்குள்ள ஆனால் அப்படி இருந்தும் ஏன் வந்து சாலையில் மழை நீர் தேங்குது அதாவது சொல்றதுல அடிப்படையாக இவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை எதுவுமே செய்யாமல் வரி உயர்வு விலைவாசி உயர்வு மக்கள் மீது அபராதம் விதிப்பது என்று இப்படி ஒரு மக்களுக்கு எதிரான போக்கையே இந்த அரசாங்கம் செய்துக்கிட்டு எனக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா வியாபாரிகள் வந்து அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது அரசாங்கத்தை அனுசரித்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக எங்களுக்கு இருக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆனால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு நேர் எதுன்னு மாறா எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இப்போ லாரி உரிமை இப்போ ஒன்றுமே இல்லை நேற்று லாரி உரிமையாளர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத்தை அறிவிச்சிருக்காங்க இப்படி மொத்தமாக இருபத்தஞ்சி முப்பத்தி ஒன்றரை லட்சம் வாகனங்கள் நேற்று ஓடலை இப்போ அவங்க அடுத்த கட்டமாக டிசம்பர் மாதம் இந்தியா முழுக்க திரும்ப வந்து வேலை நிறுத்தம் பண்ண போகிறாங்க அப்போது ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணால் நமக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது இவங்களே ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதனுடைய வீழ்ச்சியை மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்கும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடு ஏற்படும் முக்கியமான பொருட்களை நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு விலை உயர்வு ஏற்படும் இது போன்ற விஷயங்களை நாளைக்கு லாரி உரிமையாளர்கள் மட்டும் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஸ்ட்ரைக் அறிவிச்சிட்டாங்கன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணும் திக்குமுக்காடி போய் நிற்கும் தெருவில் ஒன்றும் செய்ய முடியாது அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி இவங்க வந்து தள்ளிக்கிட்டே போகிறாங்க ஏன்னா இவர்கள் சொன்ன பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவே இல்லை தரமான சாலைகள் போடலை ஆனால் வரியை மட்டும் எப்படி ஏற்றுறதுக்கு இவங்களுக்கு மனசு வருதுன்னு எங்களுக்கு தெரில